வாங்க வாங்க ஜி, செம்ம பண்ணிட்டீங்க. நீங்க ரிட்டர்ன் போயிருப்பீங்க, கார்ல போய் உட்காந்துருப்பீங்க நினைச்சோம். எங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த ட்ரெக் ட்ரைவில் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு ஒரு தனியாக வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஐயாவாரி வாட்டர் ஃபால்ஸு. இந்த இடத்துல நாங்கள் போகிறப்ப இந்த இடத்துல யாரும் சுத்தமாக கூட்டமே இல்லை. தென் வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நிறையா பேர் கேம்பிங் போகிறதா கூட நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு சண்டே மார்னிங் போயிட்டு ஈவினிங் போல் வந்துட்டோம். சில பேர் வந்து சாட்டர்டே நூனுக்கு அப்புறம் கிளம்பி ஈவினிங் போய் சேர்ந்து அங்கேயே கேம்ப் போட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட வர்றதா கேள்விப்பட்டோம். டென்ட்டும் கொண்டு போகலாம், டென்ட் இல்லாமல் கிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குல்ல, இந்த கோவில் இந்த கிட்ட மண்டபம் இந்த இடத்துல கூட தங்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம். வீடியோ ஸோ அந்த ஃபால்ஸ் முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு படி மாதிரி போகும், மேலே போகும். அங்கே போனால் ஒரு சின்ன கோளம் குட்டை மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ பார்ப்போம். நல்லா இருந்தாச்சு இந்த ஃபால்ஸு, பயங்கரம் வாட்டர் டேஸ்ட்டு, டென்ட் அவுட் ஆஃப் வாட்டர் டேஸ்ட். அவங்க வந்தீங்கன்னா குடிக்க விட்றாங்க. அப்புறம் இந்த ரூட் எப்படி இருக்குன்னா ஓவரால் கிட்டத்தட்ட 6.8 கிலோமீட்டர் அல்லது 7 கிலோமீட்டர் இருக்கும். அதாவது 3.5 கிலோமீட்டர் ஏறிக்கிட்டு இருக்கப்போ இப்படியே தான் இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு விட்றாதீங்க, முக்கி வந்துடுங்க. வந்தோடனே அடுத்த 3.5 இறங்குற மாதிரி தான் இருக்கும் ஜி. இது கரெக்டான வழி இல்லை, அங்கே படி இருக்குது நீட்டா, அங்கே படி இருக்கு. இந்த படி விட்டு நம்ம ஏதோ கதை சொல்லிட்டு வேற வழியில் வந்துட்டோம். சதீஷ் வந்தது தான் தார்மார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காது பாருங்கள், தனியாக வந்தது தான். கொஞ்ச தூரம் வந்தோடனே இப்படி ஒரு இடம் இருக்கு, ஐ திங்க் வந்தாச்சு நினைக்கிறேன். ஏன்னா ஃபால்ஸ் சத்தம் கேட்குது. இங்கே ஒரு கோயில் இருக்குது, இங்கே திரும்பினா தெரிஞ்சிடும் இருக்கா இல்லையான்ட்டு. வாவ், ஓ மை வாவ். நடந்தான் போயிட்டு உள்ள உள்ள போறேன். இந்த ஃபால்ஸ் பேர் தான் வந்து அம்மாவாரி வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸுமே வந்து கிட்ட ஒரு கோவில் கிட்ட தான் இருக்கும். அந்த ஐயாவாரி ஃபால்ஸுக்கும் அந்த அம்மாவாரி ஃபால்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் to 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸ்லைட்டாக ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும், அது மேலே ஏறி வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் விழுகிற இடம் வந்து ஒரு பெரிய தொட்டி மாதிரி ஃபில் ஆகி வந்து ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் இறங்கி குளிக்கலாம். பட் ஆனால் உள்ளே வந்து இந்த டாக்டர் ஃபிஷ்னு சொல்லப்படுற இந்த ஸ்பா ஃபிஷ் வந்து நிறையா இருக்கும், நீங்கள் ஆடாமல் இருந்தீங்கன்னா நிறைய குத்தும். அதுக்கப்புறம் தூரத்தில் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த வாட்டர் ஃபால்ஸ் இந்த இடம் வந்து டெப்த்து எவ்வளோ இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் நாங்கள் கிட்டே போக வந்து ரிஸ்க் எடுக்கலை. ஸோ அதனால் நாங்கள் இங்கே கிட்டே இருந்துக்கிட்டோம். இங்கே வந்து ஜஸ்ட் இறங்குற இடத்துல வந்து 5 ஃபீட் டீப்பில் இருக்கும். இந்த இடத்துல நல்லாவே குளிக்கலாம். டாடா டாடா. ஓகே, ஸோ இந்த ஃபால்ஸ் முடிச்சாச்சு. ஒரு ஃபால்ஸ் வேறு பேர் ஐயாவாரி, இன்னொரு ஃபால்ஸ் பேர் அம்மாவாரி. திஸ் இஸ் த வியூ, திஸ் இஸ் தி ஸ்டவ். இங்கே ஆல்ரெடி ஒருத்தவங்க குக் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு கப்பு ஒரு கட்டைக்கு ஒரு கப்புங்கிற மாதிரி சொல்லுவாங்க, கரெக்டா? ஆமாம், 4 கட்டைக்கு 4 கப்பு. மலையில் அந்த எக் டேஸ்ட் அப்படியே இருக்கு, நூடுல்ஸ் டேஸ்ட் போயிடுச்சு. எக் டாமினேட் ஆகுது. ஓகே, ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீன் தான் எப்படி இருக்கு, நூடுல்ஸ் மாதிரி எக் நல்லா இருக்குல்ல. எப்படி இருந்துச்சு இந்த டே? இந்த டே 10 out of 10. ஆமாம், இங்கே வந்து
சும்மா இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது. ஷட்டரு கோவில் அப்படி அப்படின்ட்டு வந்து தங்கணும்னு நினைக்கிறவங்க தங்கிக்கலாம். அங்கே ஸ்டவ் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, இங்கே சமைக்கணும்னா சமைச்சிக்கலாம். வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஃபால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பட் இது நிறைய பேர் ஒன் டேவும் பண்ணுறாங்க நாங்கள் பண்ண மாதிரி. பட் ஒரு சில பேர் அப்படியே ஈவினிங் போல் வந்துட்டு நெக்ஸ்ட் டே போகிறாங்க. ஸோ இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கோயில் தான் கரெக்டாக மைல் ஸ்டோன் மாதிரி 50% ஆஃப் த டிஸ்டன்ஸ், 3.5 kilometers ஏறி வந்துட்டோம். இப்போ இனிமேல் ஃபுல்லாக இறங்குற மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம், லக்கில் வந்துட்டோம். இப்போ அடுத்த பிளான் லஞ்ச், இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல டீ. கிட்டத்தட்ட டீ குடிச்சு 2 நாள் ஆயிடுச்சு. அது என்ன இந்த டீ யாமே வரல. ஃபஸ்ட்டு ஒரு டீ, பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் நல்ல தலப்பை கட்டி ஓடல் தேடுறோம். ஏன்னா இங்கே புத்தூர்லலாம் இங்கே மாதிரி பிரியாணி இல்லை. நேற்று புத்தூரில் கூட ஏதோ கேரளா பிரியாணி தான் கிடச்சிது, அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. தலப்பாக்கெட்டில் போய் ஒரு ஆட்டுக்கால் சூப் எப்படி இது கேட்கவே ஊறுதா. ஒரு நல்ல சிக்கன் பிரியாணி 65 pieces சாப்பிட்டுட்டு ஊருக்கு போகிறோம். அப்புறம் கைஸ், அக்கார்டிங் டு த பிளான் வந்து 4 falls பிளான் பண்ணியிருந்தோம். 4வது வந்து சிங்கிரி கோனா. சிங்கிரி கோனா தான் சான்ஸே இல்லை. இன்றைக்கி நாங்கள் ஃபுல்லி எக்ஸாஸ்டட். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 kilometers அந்த சைடு, 7 kilometers இந்த சைடு, 14 kilometers நடந்திருக்கோம். இதுக்கு மேலே எங்கேயும் நடந்து குளிக்கிற ஐடியா இல்லை. ஆல்ரெடி வி ஆர் ஃபுல். ஸோ சிங்கிரி கோனா இங்கே நாங்கள் ட்ராப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்தோம்னா கண்டிப்பாக கேம்பிங் பண்ணணும். பாருங்கண்ணா அம்மா அடி அப்பா அடிஜி எனக்கு கிட்ட வருது அப்படியே பேட்மேன் மாதிரி. அப்பா குட்டி பட்டர்ஃப்ளை, இதில் குட்டி சும்மா உட்காந்துருக்கு. அப்புறம் ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இல்லை. ரைட்ல பாருங்களேன், ரைட்ல பாருங்க. இதெல்லாம் ஆதி மனிதர்கள் வந்து வச்சிருக்காங்கன்னு யாரும் சொல்றது இல்ல. சொல்லி ஃபேமஸ் ஆக்கிடலாம்ல. இடமே செம்மையா இருக்கு. நல்லா காத்தடிக்குது. இது பேரு